வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் தேவையில்லை, நட்ஸ் தேவையில்லை. 2 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், பால் எடுத்திருக்கேன், ஐஸ் க்யூப், சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட இன்க்ரீடியன்ட் என்னென்னா பூஸ்ட் பேக்கெட் தான். நமக்கு ஈஸியாகவே இது கிடைக்கும். இதை வச்சு நம்ம டக்குன்னு மில்க் ஷேக் பண்ணிடலாம். பாலை நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், சில்லுன்னு இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துறேன். பூஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சில்லுன்னு இருக்க பாலையும் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூபையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செய்யக்கூடிய மில்க் ஷேக் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.